Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு பார்க்க போறோம். பச்சை மொச்சை போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயமும் குருமிளகும் எடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை 2 நறுக்கி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விடலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஒரு 10-20 சின்ன வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் மிக்சியில் வந்து ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் கொத்தமல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியோடு நல்லா நமக்கு மசிஞ்சு வேகட்டும். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறதால நமக்கு அதுலேயே ஒரு தண்ணி இருக்கும். அதனால நமக்கு இந்த மசாலா வந்து கரிஞ்சு போகாமல் நல்லாவே வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அறுத்து எடுத்து வச்சுருக்கேன் காயெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வீட்டில் வந்து முள்ளங்கி இருந்தது, அதையும் வந்து நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். 2 உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை மொச்சையை நல்லா கழுகிட்டு ஒரு கை ஃபுல்லாக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மசாலாவில் நம்ம நல்லா பரட்டி விட்டுறலாம். மசாலாவில் நல்லா இது நம்ம கலக்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது குழம்பு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 சைஸ் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு நான் புளியோட தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் விட்டு கொதிக்க விட்டுடலாம். புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கருவாடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கருவாடு இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம குழம்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு பச்சை மச்சை போட்டு நம்ம வச்சாச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.